குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நேற்று ருட்டீனில் நான் வரல, இல்லை இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி வந்து முதல்ல பால் ஸ்டவ்வில் போட்டுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னென்னா டிஃபன்னா இதுதான் சேமியா உப்புமா. ஜன்னல் திறந்துடுறேன், இந்த வெயில் வர்ற கண்ணெல்லாம் பூசும் காலையில். பால் போட்டுட்டோம்னா அது ஒரு பக்கம் கொதிக்கும். அதுக்கடுத்தது வந்து சுக்குமல்லி டீ போட்டுக்கலாம். இன்றைக்கி எனக்கு சுக்குமல்லி டீ தான், நல்ல சுக்குமல்லி டீயை போட்டுட்டு வெல்லம் கொட்டிடுறேன். வெல்லம் போட்டாச்சு. அடுத்து இது ரெண்டும் சிம்மிலே இருக்கும், அதுக்குள்ளே டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டவ்வில் செஞ்சிடலாம். சேமியா உப்புமா தான் இன்றைக்கி. தம்பி அந்த கண்ணாடி எடுப்பா, அபிஸ் கண்ணாடி. சேமியா உப்புமா பண்ணிடலாம். இங்கே தான் இருக்கும், அதில் அந்த கவரில் தான் இருக்கும். சேமியா உப்புமா கொஞ்சம் நாளாச்சு சேமியா உப்புமா செஞ்சு, அதனால் இன்றைக்கி சேமியா உப்புமா போடலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கேழ்வரகு அடை செய்யலான்னு தான் இருந்தோம். சரி, இந்த சேமியா இந்த அளவு தான் இருக்குது, இதை காலி பண்ணிடலாம், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி சேமியா உப்புமாவில் இறங்கிட்டோம். எங்கள் காம்பவுண்டெல்லாம் வேறு க்ளீன் பண்ணணும். அன்றைக்கி பார்த்துருப்பீங்க வீடியோவில், ஒரே மழை தண்ணியெல்லாம் சேர்ந்து காம்பவுண்டே அசிங்கமாகிடுச்சு. அதை கூட்டி செடிக்கிட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணணும், அதுதான் எனக்கு பெரிய வேலை. ரொட்டீனாக பெருகுது, ஒழுங்காக பெருகிக்கிட்டே இருக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த மழை வந்துருச்சேன்னா டபுள் வேலையாயிடும், ஏன்னா ரொம்ப அசிங்கமாயிடும், மண் பெருக்க முடியாது. ஏற்கனவே அது மேடு ஏற்றிருக்காங்க, கொஞ்சம் சவுடு மண் போட்டு அது மேலே செம்மண் போட்டு மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. அது மழை வர வர மணல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக போய் நின்றுடும். அது நான் கூட்டி கூட்டி மதில் ஓரமாக சேர்த்து வச்சுருப்பேன். அந்த மணல்லாம் அப்படியே பெருக்கி வாரி கொட்டிட மாட்டேன், ஒரு பக்கமாக தான் இருக்கும். சேர்த்து சேர்த்து செவர் ஓரமாக சேர்த்து மதில் ஓரமாக சேர்த்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சவுடும் செம்மண்ணும் இருந்தது. அந்த சவுடு வந்து என்ன ஆகும்னா, மழை வந்துருச்சுன்னா அந்த களிமண் உள்ளே கால் வைக்கிறோம்ல, அது மாதிரி ஆகிடும். இல்லாட்டி சாதம், அதுக்கு முன்னாடியெல்லாம் மழை தண்ணி வத்துருந்தோம், அப்படியே பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பெருக்கவே முடியாது. அந்த ஷூ போட்டோம்னா அப்படியே சேர்த்துல கால் வைக்கிற மாதிரி பள்ளமாக இறங்கிடும். அதுக்கு தான் யோசிக்கிறேன், இல்லாட்டி பெருக்கிடலாம். இன்னும் அந்த பேக் சைடில் சைட்லலாம் அவ்வளோ சாமானியமாக பெருக்கவே முடியாது, நம்மளே ஸ்லிப் ஆகிடும். செருப்பு வழுக்கும் சில நேரத்தில், பக்கத்தில் இருக்கிற மதில் பிடிக்கலாம், ஆனால் கூட இந்த காலெல்லாம் செருப்போடு சேர்ந்து உள்ளே போகும். அதுக்கு தான் பெருக்காமல் இருக்கேன். அது ஒரு குறையாகுது, அது சுத்தமாக வைக்க முடியல. அது பெருக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும், பொறுமையாக செய்யணும். அதனால் சரி, முன்னாடி வரைக்கும் நேற்று நைட்டு கூட்டி வச்சேன், நேற்று சாயந்தரம் ஒரு 6:30 அப்படி கூட்டி வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வெயில் வருது, அதனால் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டேன், அது ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. சரி, இப்போ கொஞ்சம் காய போட்டுடலாம் காலையிலேயே. ஆ, போதும்ப்பா. அது காய வச்சிட்டோம்னா அந்த ஒரு வேலை முடியும். இத்தனை நாள் அன்னைக்கு காய வச்சது, 2-3 நாளுக்கு முன்னாடி காய வச்சது, நழல்லையே காய வச்சு, அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் வெயிலில் மந்தாரமாக தான் இருந்தது, அவ்வளோ வெயில் இல்லை, அதனால் அதில் கொஞ்சம் நேரம் போட்டோம். போட்டு எடுத்து வச்சான் யாவேசு. இன்றைக்கி இதை சீக்கிரமாக காய வச்சிடணும், அதனால் காலையில் எழுந்ததுமே அதை போட்டுட்டேன். அந்த சத்தம்தான் கிர்ன்னு சத்தம் கேட்குது. என்னோட சுக்குமல்லி காஃபி அது நல்லா கொதிக்கணும், கொஞ்சம் நேரம் ஆகும் சுண்டுறது.
அது முடித்த பிறகு தான் அது பொறுமையாக தான் கொதிக்கும். கொதிச்சுதான் அது வேறு கொதிச்சிச்சு நம்ம குடிக்க முடியாது. அந்த சாரம்லாம் தண்ணியில் ஏறணும்ல, அதனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி அளவாவது சுண்டணும். அதுக்காக தான் அப்படி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, சுக்குமல்லி நல்லா கொதிக்குது பாருங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்மில் போட்டுடுறேன். சிம்மில் போட்டு மூடிட்டு காஃபி குடிச்சிட்டு சின்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இது என்னுடைய சுக்குமல்லி டீ. இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். இது பழையசு நான் வச்சுருந்த வெங்காயம், குட்டி வெங்காயம் தான் இருந்தது. அந்த வெங்காயமும் இந்த சாம்பார் வெங்காயம் வெயிலில் காயெல்லாம் எடுத்து வச்சு காய் காய வைக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஒரு கட்டு 10 ரூபா. இந்த பெரிய வெங்காயம் பாருங்களேன், நல்லா காய்ச்சலாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். 1 கிலோ 100 ரூபா. முந்தா நேற்று நான் சொல்லும் போது 75 ரூபா சொன்னேன்ல, இப்போ வந்து 100 ரூபா. இப்போ வந்து 100 ரூபாய் ஆயிடுச்சு வெங்காயம் வேறு. அது ஆனால் நல்ல காய்ச்சலாக கொடுத்தாரு, கொஞ்சம் கூட கெட்டு போகாது. அந்த மாதிரி இத்தனை நாள் ஈரம் ஈரமாக இருக்கும், அதனால் நான் வாங்காமல் இருந்தேன். காய்ச்சலாக வந்தால் எடுத்து வச்சுங்க அண்ணாச்சி அப்படி சொன்னேன். கடைக்கு போயிட்டு வரும்போது சரக்கு எடுத்துகிட்டு வந்தார், உடனே திரும்பி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போதும் வாங்குற மாதிரி 2 கவர் பால், 2 கவர் எடுத்து யூஸ் பண்ணிடணும். அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. வாழைப்பழம் 1 சீப்பு, வெங்காயத்தை வெளியே காய வச்சுட்டு கொஞ்ச நேரம். இப்போத்திக்கு சுண்டை குழம்புக்கு இந்த வெங்காயம் தான் எடுப்பேன். சுண்டைக்காய் குழம்புக்கு இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். மீதி எல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கிறேன். நான் ஆப்பிள் எடுத்துக்கலையா பேஸ்? இப்போது நான் சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுக்கலாம். நல்லெண்ணெய் தான் சொல்லணும், நல்லெண்ணெயில். என்ன காஞ்சதும் கடுகு, வெந்தயம் போட்டுடுறேன். வெந்தயம் போட்டுட்டோம்னா ரெண்டும் ஒன்றா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டதும் இந்த சுண்டைக்காயை போடுறேன். இப்போ சிம்மில் வச்சு வதக்கின்னுருக்கேன். அன்னைக்கு சொன்னேன்ல இந்த சுண்டைக்காய் குழம்புக்காக, என்ன இன்னும் கூட கொஞ்சம் சுண்டைக்காய் இருக்குது. சரி, நம்ம 2 பேர் தானே, கொஞ்சம் லிமிட்டாக செஞ்சுக்கலாம் காரக்குழம்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. வத்த குழம்பு கிடையாது இது. இப்போ பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், பொடி வெங்காயம், இதெல்லாம் போட்டு தப்பற. கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சுண்டைக்காய் கழுவி வச்சுருந்தோம்ல, கழுவி வடிகட்டி தான் ஆற வச்சு தான் போட்டிருக்கேன். ஆனாலும் அது
தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய். பொதுவாக வத்த குழம்புனா காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்க, நான் காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. இது பச்சை மிளகாய் போட்டு சாதாரணமாக நம்ம எப்படி உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை இது மாதிரி சில காய்கறிலாம் போட்டு காரக்குழம்பு வைப்போமோ அது மாதிரி தான் செய்கிறேன். சுண்டக்காய்ன்றதுனால அது கூட எதுவுமே சேர்க்கக்கூடாது, அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி, இதுக்கு நிறைய தக்காளி போட வேண்டாம், நான் ஒரு சின்ன குட்டி தக்காளி தான் போட்டிருக்கேன். தாளிக்கும் போதில் ரெண்டு கடுகு பாலில் பட்டுருச்சு, பக்கத்தில் பால் கவர் வாங்கி கவர் காய வச்சனால அந்த கடுகு ரெண்டு பாலில் பட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வத்த குழம்புல பெருங்காயம்லாம் போட்டுமே அது மாதிரி போட்டக்கூடாது, வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். மெயினாக சுண்டக்காய் தான். இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுறேன். இந்த புளி தண்ணிக்கு ஏற்ற மிளகாத்தூள், எல்லாம் கலந்த மசாலா தூள், மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் கரைச்சி நம்ம குழம்பு மசாலான்னு அரைச்சி வைக்கிறோம்ல அது. இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிட்டு, புளி காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு மசாலா சேர்க்கணுன்னா கூட அவங்கவுங்க இஷ்டம், காரம் வேணும்னா மிளகா பொடி சேர்த்துக்கலாம், புளிப்பு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சிக்கலாம், கரைச்சி வச்ச புளி தண்ணியாக ஊற்றிக்கலாம். சரி பார்த்துக்கிற நேரம் இது தான் மூடுறதுக்கு முன்னாடி. காரம்தான் உரைக்குது, அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். வத்த குழம்பு, ரசம், அப்பளம், அவ்வளோதான். அரிசியை கழுவி போட்டுடுறேன், இதை மூடி வச்சிடுறேன். இது கொஞ்சம் திக்காக சுண்டி வரணும், அவ்வளோதான். ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் குழம்பு, அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு சாப்பிடும் போது இந்த வத்தல் தான் வறுக்கலான்ட்ருக்கேன். இந்த வத்தல் தான் ஒரு ரெண்டு பேக்கெட் இருக்குது, அது வத்தல்லாம் நல்லாயிருக்கும், அரிசி வத்தல் தான், அது கலர் போட்டிருக்காங்க. மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பார்சல் ஒன்று வந்தது, அந்த பார்சல் வந்து குளோரி சாம் அப்படின்னு தான் வந்தது, பெரிய பார்சல் ஒன்று. அந்த பார்சலில் வந்து அவங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இதில் வந்து மூணு சேனலுக்கான பொருள் இருக்கும், அதாவது நியூ கிரியேஷன் 21.5, நிறைவான பயணம், அப்புறம் உணர்வுகளின் குரல், இந்த மூணு சேனலுக்கான பொருள் இருக்குது, அதனால் நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுலேருந்து பிரிக்கும் போது இது இந்த பேக்கெட் இருந்தது, இந்த பேக்கெட் இருந்தது, அதில் வந்து இப்படி எழுதியிருந்தது, டூ மிஸ்ஸஸ் குளோரிஸ் ஆண்டி, தெரியுதாப்பா, டூ மிஸ்ஸஸ் குளோரிஸ் ஆண்டின்னு எழுதியிருந்தது. சரி அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து டப்பர்வேர், டப்பர்வேர் பாட்டில், நல்ல அழகான கலராக தான் இருக்குது, லெமன் கலர், இந்த கிளிப்பச்சை கலர்னு சொல்லுவாங்களே அதை விட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பழுத்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர். மூடி மூடி பாருங்களேன் என்ன அழகாக இருக்குது, மூடி நல்லா இருக்குது, இருங்க அதை தனியாகவே பிரிச்சுக்கிட்டேன். எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க, மேட் இன் டப்பர்வேர், மேட் இன் டப்பர்வேர் டேராடூன், இது மேலேயும் டப்பர்வேர்
ஈகோன்னு போட்டிருக்கு. இந்த மூடியுடைய உள்ளே பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குது ஃபினிஷிங், டாட் டாட் டாட்டாக வரம் பாருங்கள். தெரியுதா தம்பி? இப்போது நான் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் மறுபடியும் கவர் பண்ணலை, அப்படியே மூடுறேன். நல்லாயிருக்கு, எங்கன்னா வெளியே போனால் கூட நம்ம எடுத்துன்னு போகிறதுக்கு நல்லா இருக்குது. இது நல்ல பாட்டில், நல்லா ஒர்த்தாக இருக்குது, நல்லா தான் இருக்குது பாட்டில், நல்லா திக்காக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் ஒன்று இருந்தது, அதுக்கு ஒரு கவர், அந்த கவரையும் பிரிச்சுக்கோ. இது லஞ்சு எடுத்துகிட்டு போனால் ஒரு 4 இட்லி 6 இட்லி வச்சு ஆஃபீஸ்க்கு போகிறவங்கெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டப்பர் வேறு வந்து நம்ம பொதுவாக சில காலங்கள்லாம் நடந்துட்டு தான் வருது, ஆனால் இந்த இது நல்லா தான் இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சும்மா லே எதுவாக இல்லை, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டப்பர் வேறால் நமக்கு என்ன லாபம்னு சொன்னீங்கன்னா, இப்போல்லாம் நிறைய பேர் டப்பர் வேறு வாங்குறதே கிடையாது. ஆனால் கூட இந்த டப்பர் வேரில் இருக்கிற யூஸ் என்னன்னு சொன்னிங்கன்னா, இப்போ நம்ம எங்கன்னா போகிறோம், இப்போ வாட்டர் பாட்டில் வந்து முதல்லலாம் நம்ம வந்து சாதாரண பாட்டில் தான் குடிச்சின்னு இருப்போம். முதல்ல நம்ம என்ன செய்வோம், ஒரு லிம்காவோ இல்லை பிஸ்லரி வாட்டரோ வாங்கினோம்னா அந்த பாட்டிலை தூக்கி போடாமல் அது கொஞ்சம் பழையசாகிற வரைக்கும் அதிலே தண்ணி போட்டு எடுத்துன்னு போவோம். அப்படி இல்லைனா கடையில் நல்ல ஒரு வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கி யூஸ் பண்ணுறது உண்டு. அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறது நல்லதுன்னும் போது எல்லாருமே இது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இது கொஞ்சம் டல்லாகவே எல்லாம் வந்து இந்த காப்பர் பாட்டில் மாதிரி, ஃப்ளாஸ்க் மாதிரி, எவர் சில்வரில் வருது பாருங்கள், அது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாம் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. அவங்க வசதி இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரண இன்னும் கூட சாதாரண சின்ன பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு குட்டி கோகோ கோலா பாட்டில், ஸ்ப்ரைட் பாட்டில், அதிலலாம் ஒரு சின்ன பாட்டில் ஹேண்ட்பேக்கில் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க தான். இதே மாதிரி பாட்டிலில் தான் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லலை, எல்லாருமே எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லலை. நிறைய பேர் இந்த மாதிரியும் எடுத்துகிட்டு வராங்க. சில பேர் இப்போ புதுசாக காப்பர்லேயே வந்திருக்குல்ல, அதில் தண்ணி வச்சு குடித்தா நல்லதுன்னு அந்த மாதிரியும் குடிக்கிறாங்க. இதுவும் நல்லது தான், இதையும் யூஸ் பண்ணால் என்ன வாங்கலாமே. ஆனால் இது வந்து இந்த மாதிரி டப்பர் வேறு ஐட்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வச்சுருக்கிறேன். எங்கள் அப்போ வேலைக்கு போகும்போது வாங்கினதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா குழம்பு ஊற்றிக்கிட்டு போவோம், அதுக்கப்புறம் இதுலேயே கூட 4 இட்லியோ ஒரு சட்னியோ வச்சு எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கலாம். இப்படி திரும்பினா கூட இங்கே லீக் ஆகாது, கொட்டவே கொட்டாது. அதுதான் இதில் ஒரு பெரிய விசேஷம். இதை மட்டும்தான் நான் மனசில் வைப்பேன், வேறு நல்லா இருக்குது குவாலிட்டி அது இதெல்லாம் கூட எனக்கு பெருசாக விட்டுடுங்களேன். இது நல்ல குவாலிட்டி தான், இந்த பாட்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி. இந்த பாருங்கள், இந்த பாக்ஸ் கூட நல்லா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன், நல்லா இருக்குது. அப்போது இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோன்னு வச்சிங்களேன், சில நேரத்தில் சில பேர் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு குழம்பு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வரும்போது லீக் ஆகி கீழே நம்ம ஆட்டோவில் உட்காந்து போகிறோன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்டாண்டில் இறங்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, குழம்பு சாதம் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பை கீழே லீக் ஆகி, ஆட்டோவில் 3 பேர் உட்காரோன்னா பை கீழே லீக் ஆகி நம்ம புடவையிலலாம் கூட டச் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதை மாதிரி பாத்திரங்களை எடுத்துகிட்டு போனால், நான் கூட எங்கள் பொண்ணு இங்கேருந்து வந்துட்டு ஊருக்கு போனோம்னா மீன் குழம்பு அதை இற ஃப்ரை எல்லாம் பண்ணி போட்டு கொடுப்பேன். அப்போ போட்டு கொடுக்கும்போது ஷேக் ஆனால் கூட இது லீக்கே ஆகாது, இது இங்கேருந்து லீக்கே ஆகாது. அதான் சொன்னேன், சட் 4 இட்லி அது மேலேயே வெங்காய சட்னியோ வேர்க்கடலை சட்னியோ எதுவோ வச்சு அப்படி மூடிட்டு போயிட்டா கூட இட்லியே வேறு இழுத்துரும். ஆனாலும் நீங்கள் சில்வர் டிஃபன் பாக்ஸில் போட்டு போய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கசியும், அந்த சட்னியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கூட கசிஞ்சு வரும் ஷேக் ஆகிடுச்சேன்னா. ஆனால் டிஃபன் பாக்ஸ் திரும்பிடுச்சானா, ஏன்னா லஞ்ச் நம்ம ஹேண்ட்பேக் உள்ளே அப்படி போட்டுட்டு போகும்போது அப்படி ஆகும். லஞ்ச் பேக்குன்னு இப்போ புதுசாக வந்திருக்கு பாருங்கள், அதில் வச்சுட்டு போனால் கூட ட்ரெயினில் வரும்போதோ நம்ம நடந்து வரும்போது கை ஷேக் ஆகும், அதில் குழம்பெல்லாம் லீக் ஆகும். இதில் லீக் ஆகாதுன்றது தான் இதில் பெரிய விசேஷம். தேங்க்யூ. இந்த இதனுடைய விலை மற்ற காரியங்கள்லாம் வந்து நியூ கிரியேஷனில் கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா திக்காக வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். இந்த எண்ணெய்லாம் இது நான்ஸ்டிக் பேன் இருந்ததுனால ஓரமாக வரும், எண்ணெய்லாம் ஓரமாக இருக்கும். எண்ணெய்லாம் நல்லா முடிஞ்சிச்சு, குழம்பு வர குழம்பு முடிஞ்சிச்சு.